ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம லெமன் ஜிஞ்சர் டீ, மிளகுத்தூள் அப்புறமா மஞ்சள் தூள் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், உங்களோட இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணும். இந்த ஹெல்த்தியான லெமன் ஜிஞ்சர் டீயை நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட டைஜஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் ஒரு கட்டி மஞ்சள் துண்டை சேர்த்துருங்க. இதை நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இப்போ நமக்கு மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இந்த குவான்டிட்டிக்கு நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம போய் லெமன் ஜிஞ்சர் டீ போட்டுடலாம். ஒரு சாஸ் பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. ஃப்ளேமை வந்து கடைசி வரைக்கும் மீடியமில் வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சை வந்து தட்டி சேர்த்துருங்க. கூடவே 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட லெமன் ஜிஞ்சர் டீ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸோட எசன்ஸ்லாம் நல்லா டீயில் இறங்கிட்டுருக்கு. இது அகெயின் ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். இந்த டீக்கு நம்ம எந்த வகையான ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்வீட் வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த லெமன் ஜிஞ்சர் டீயை அப்படியே குடித்தாதான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இஞ்சி, லெமன், மிளகு, மஞ்சளோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நம்ம டீயோட கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஞ்சள் மிளகு பொடி மிக்ஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ட்ரிங்க்கு நீங்கள் டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டெய்லி இந்த லெமன் ஜிஞ்சர் டீயை குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த லெமன் ஜிஞ்சர் டீ ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.